காலத்தில் கூட 2 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறா, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், நம்மளால எத்தனை 2 ரூபாய் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணனா நேர்லயே போய் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்க வினூசி க்ளூ தான் போயிருந்தோம். கடை நினைச்ச மாதிரியே ரொம்பவே ரஷ்ஷா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கூட்டத்தில் அச்சுப்பிடிச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த கூட்டத்தில் உள்ள போய் மெனுவில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. அவங்க மெனுவில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, 2 ரூபாய் ஐஸ்கிரீம், 8 ரூபாய் ஐஸ்கிரீம், டூட்டி ஃப்ரூட்டி, ஜெல்லி ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன், எக்கச்சக்கமாக போயிட்டே இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. சிப்பக்கு பில்லு 65 ரூபா வந்துருந்துச்சு டோட்டலாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஐஸ்கிரீம் ஒன்று தான், அதை கூட நம்ம வந்து ஆட் ஆன் தான் அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த பேஸ் ஐஸ்கிரீமே டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கனால ஆட் ஆன் சேர்க்கும்போது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இப்படி ஒரு கடை மதுரையில் இல்லைன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே போகணும்னு நினச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே டேக் பண்ணிட்டு நம்ம சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களிட்டாரு. பை பை.